இது வரைக்கும் நான் என் மகனும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வெல்கம் டு நானேன் மகனம் மகனும் சேனல் நானேன் மகனம் சேனலில் இன்றைக்கி வந்து நான் கவுண்டர் டாப் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து ரெண்டு வாரம் ஆகுது கவு கவுண்டர் டாப் வந்து நான் க்ளீன் பண்ணி எவ்வளோ அலகலமாக இருக்கு பாருங்கள் நான் என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே இதே நம்ம வந்து வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் மறுக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஏற்கனவே விளக்கி வச்சிருக்கோம் அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம சிங்க்குள்ளே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கி வச்சிடணும் அப்போ அப்போ தான் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைனா அதில் இருக்கற எல்லாமே வந்து பார்த்ததுக்கு தான் போகும் அதனால நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் காட்டிக்கு வச்சுட்டு போகல அது வந்து பேலன்ஸ் கிணத்துல தந்து சுற்றி அழகாக போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தேய்ச்சி வச்ச பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு கவுண்டர்ட் ஆஃப் மேலே இருக்க எல்லாத்தையுமே எடுத்து எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சால் மட்டும்தான் நம்ம வந்து ஈஸியாக இருக்கும் எல்லாமே ஸோ அங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் சிங்க் பக்கத்துலேயே இருக்கனால ஜார்க்கிட்லாம் வந்து ரொம்ப உப்பு பூத்த மாதிரி ஆகிடுது அந்த உப்பு பூத்துறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டிப்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் அது வந்து ஒர்க் அவுட் ஆகுதான்னு எனக்கு தெரியல அது நான் ஒர்க் அவுட் அப்பள ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நான் அந்த டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் நான் இப்போ தான் இந்த வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டே ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ செகண்ட் டேயும் ட்ரை பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு இருக்கும் விம் பார் சோப்லேயே நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் வந்து ஊற வச்சிருக்கேன் ஏன்னா அப்போ தான் வந்து காஞ்சி போயிருக்கல ரெண்டு வாரமாக நான் வந்து அடுப்பும் துடைக்கல கவுண்டர் டாப் துடைக்கல எதுவுமே செய்யலை அப்போ அந்த இடம் எப்படி இருக்குன்னாலும் காஞ்சி போயிட்டுருக்கும் ஸோ அதனால் நான் கீழே மேடையில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சோப்பு தண்ணியை வச்சு நல்லா ஊற வச்சிருக்கேன் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இறக்கிட்டோம் அந்த இந்த ஜாடி அப்புறம் எண்ணெய் அதெல்லாம் கூட அடிக்கடி எடுத்துடுறது அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுறது கழுவுறதெல்லாம் இந்த அடுப்பு மேடை மட்டும் நான் தொடக்கவே இல்லை நான் ஏன்னா ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பி போயிடுறேன் அதனால் அது ஒரு பக்கம் இந்த ஆதித்யா அனிருத் வந்து பண்ணுறது உங்களுக்கே தெரியும் ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க அதனால எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது அதனால தான் இனிமேல் இல்லை நம்ம நைட் இனிமேல் செஞ்சு வச்சுட்டு படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கும் ஏன்னா ஆதித்யா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கான் அது அந்த செகண்ட் விடவே மாட்டேங்கிறான் பித்தே பித்தே பித்தேன்னு இருக்கான் அவன் அழுகிறதே அம்மான்னு கூப்பிட்டு அழுகிறது கிடையாது பித்தே பித்தேன்னு தான் அழுவுறான் அதனால் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸில் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்கும் நம்ம எப்படி என்ன தான் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சால் கூட கண்டிப்பாக அது தான் செய்யும் சரிங்களா அதனால் அதை எல்லாமே நல்லா ஊற வச்சுட்டு தான் தைக்கணும் இந்த பக்கம் எனக்கு சுவிட்ச் பாக்ஸ் இருந்ததுனால நான் அந்த பக்கம் நான் தெளிக்கல அதில் வந்து நான் ஈர துணியை வச்சு நான் தொடச்சிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன் ஸோ இந்த பக்கம் மட்டும் நல்லா சோப்பு தண்ணி ஊற்றி தெரிச்சிருக்கேன் அடுப்பு மேலே டைல்ஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து சோப்பு தண்ணி உறிச்சு ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு கையும் வலிக்காது ஸோ நல்லா அழுத்தி இழுத்தி போது கொஞ்சம் கை வந்து பயங்கரமாக வலிக்கும் கொஞ்சம் ஊற வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த டிப்ஸ் நான் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு நீ பர்னரை வந்து ஃபஸ்ட்டு கழட்டிடுங்க நானும் மறந்துவிட்டேன் அப்புறம் தான் நானே எடுத்து வச்சேன் டக்குன்னு எனக்கு சடனாக வந்து அவங்க பர்னர் கொஞ்சம் ஈரமாகிடுச்சுன்னா சட்டுன்னு செய்ய முடியாது எதுவுமே கொஞ்சம் லேட் லேட்டாகும் அதேமாதிரி பர்னர்க்குள்ளெல்லாம் எதுனா போகும் அழுக்கு ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி பர்னர் கிளீனிங்க்கு அப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரெஷ்ஷு வந்து ஒன்று கடையில் விற்கும் ஸோ அதெல்லாம் வச்சு நீங்கள் பர்னர் அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் அடைப்பு எதுவும் இல்லாமல் நல்லா அடுப்பு வந்து நல்லா பளிச்சுன்னு எரியும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள் நான் அந்த ப்ரெஷ்ஷு வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியில் காட்டலை ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் காட்டுறேன் உங்களுக்கு அப்படி தெரியல அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு வந்து டைல்ஸ் நல்லா நம்ம வந்து தொடச்சி எடுத்துக்கலாம் நிறைய பிசு பிசுன்னு இருந்தது ஏன்னா நாங்கள் செக் என்ன தான் யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இரு வரதான் செய்யுது அது செக் என்னென்னு இல்லை பாமாயில் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையவே கிடையாது பிசு பிசுப்புன்றது வரதான் செய்யும் இந்த எண்ணெய் அந்த என்னன்றதுலாம் செக்கன் எண்ணெய் யூஸ் பண்ணால் அந்த இடம் அது வராதுன்னெலாம் இல்லை கண்டிப்பாக என்ன யூஸ் என்னன்னு இல்லை நம்ம வந்து அங்கே சமையல் பண்ணுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிசு பிசுப்பு வந்துட்டு தான் இருக்குது நான் வந்து என்னை நான் வந்து பார்த்த வரைக்குமே செக்கெண்ணெய் யூஸ் பண்ணால் பிசு பிசுப்பு கிடையாதுன்றது நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஏன்னா பிசு பிசுப்பு வந்துக்கிட்டே தான் இருக்குது நான் வந்து செஞ்ச வரைக்குமே நானும் துடைச்சிக்கிட்டே தான் இருக்கேன் அங்கே பிசு பிசுப்பு வந்துக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னால் பக்கத்துலேயே இருக்குது ஸோ செய்ய செய்ய வந்து எண்ணெய்லாம் தாளிக்கிறோம் அது தெரிக்குது கண்டிப்பாக வரதானே செய்யும் இந்த எண்ணெய் அந்த எண்ணென்னு இல்லை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மேடை இருக்கிறதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ஸ்டவ் மேலே இருக்கிறது அதையும் க்ளீன் க்ளீன் பண்ணிவிட்டு வளக்கி அதை வச்சிடலாம் அடுப்பு மேலே அப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப் முடிஞ்சிடுச்சு சரிங்களா இப்போ அடுப்பு நான் தொடச்சிட்டேன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டேன் சிங்க்கு க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த ஓரத்தில் இருக்கிறத நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் இந்த ஓரத்தில் இருக்க உப்பு பூத்தது மட்டும் உங்களுக்கு ஆல்ரெடி யார் வீட்டில் இருக்குது அந்த மாதிரி எனக்கும் இருக்குது அடுப்பு மேலே அப்படின்னு சொல்லி மேடம் மேலே இருக்குன்னா எனக்கு கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த டிப்ஸு எனக்கு ஒர்க் அவுட் அபிள் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கடையிலே போனீங்கன்னாவே எங்களுக்கு இந்த ரேக் கிடைக்கும் எனக்கு வந்து அந்த பிளாஸ்டிக் ரேக் வச்சும் ஒரே ஒரு பாக்ஸ் மாதிரி அதில் வச்சு ரொம்ப கொச்ச கொச்சன் இருக்க மாதிரியே ஐ ஃபீல் என்னால் முடியல ஒரு மாதிரி எத்தனை மாதிரி தான் க்ளீன் பண்ணாலும் இன்னும் கொச்ச கொச்சை அந்த மூலையில் இருக்கிற மாதிரியே ஐ ஃபீல் ரொம்ப நாளாகவே எனக்கு அது தோணிகிட்டே இருந்தது நான் அமேசானில் ஒன்று ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி புக் பண்ணால் சரியாக வரல ஸோ அதை விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் வந்து ஜாடி உப்பு அதெல்லாம் எண்ணெய் பாட்டில் எல்லாமே வந்து ஆல்ரெடி நாங்கள் யூஸ் பண்ண அடிக்கடி இப்போ எண்ணெய் காலியாகிடுச்சினாவே அதை விளக்கி காய வச்சு பாட்டி துணி வச்சு தொடச்சி எண்ணெய் ஊற்றி வச்சுருவாங்க அந்த மாதிரி அடிக்கடி அதை பண்ணுறதுனால நாங்கள் அதை வந்து சும்மா தொடைச்சி துடைச்சி தான் நான் வச்சுருக்கேன் இன்னும் இப்போ வந்து நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் தொடச்சி வச்சுட்டோன்னா ஈஸியாக இருக்கும்ல எடுக்குது இப்போ வைக்கிறது வைக்கிறோம் அதான் தொடச்சி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிசு பிசுன்னு இருக்குது லைட்டாக தொடும்போது அவரை அழுக்கு கையோடையே வர எடுத்து 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 வர நான் கீழே வச்சுட்டேன் கை சோப்பு தண்ணி க தண்ணியோடைய ஸோ நம்ம தொடச்சி எடுத்து வச்சுருவோன்றதுக்காக தான் தொடச்சி எடுத்து வச்சேன் எழுதுமையில இது மூலையில் வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து எல்லா ஸ்பேஸுமே எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்தது அந்த ஸ்பேஸே ஷெல்ஃப் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே உள்ளவே போயிடுச்சு எனக்கு ஒன்றுமே வந்து வெளியில் வரவே இல்லை ஒரே ஒரு அஞ்சரை பெட்டி மட்டும்தான் நான் வெளியில் வச்சேன் அதுவும் ரொம்பவே ஈஸியாக இருந்தது எனக்கு அது கீழே வச்சுனேன் ஒரு ஒரு நாள் நான் தேடுறதுக்கு அந்த பெட்டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏன்னால் உள்ளே போயிட்டு கபோர்டு துறந்து துறந்து ஒரு கடுகோ உளுத்தம்பருப்போ ஜீரகமோ ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த பெட்டி பக்கத்தில் இருக்கிறதுக்கும் டக்கு டக்கு டக்குன்னு தாளிக்கிறதுக்கும் சரி உப்பு எடுக்கிறதுக்கும் சரி எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு இது வச்சதுக்கப்புறம் கிச்சனும் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பும் அழகாகிடுச்சு நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ டாப் மேலே வந்து ஷெல்ஃப் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரி த்ரீ ரேக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே ரேக்கில் நம்ம எல்லாமே வச்சுட்டு அது தனியாக கீழேயும் அடிங்களா வச்சு ரொம்ப கொச்ச கொச்சான் இருக்கிறதுக்கு இது இதுக்குள்ளே எல்லாமே அடங்கிட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது எனக்கும் பிடிச்சிருந்தது இந்த ஷெல்ஃபு எல்லாமே உள்ளே போயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இந்த கிச்சன் இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கவுண்டர்டாப் வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டேன் அது பர்னரும் இருக்க ஸ்டாண்ட் மட்டும் மட்டும்தான் இப்போ நான் மாட்டணும் அது நான் வந்து பர்னர் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ஸ்டாண்டு கொஞ்சம் ஈரமாக இருக்கும் காய வச்சுருக்கேன் மற்றபடி எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன் கவுண்டர்டாப் டாப் கிளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே இருக்க கபடியும் வந்து ஒன்ஸ் நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா சூப்பராக பளிச்சுன்னு இருக்கும் ஏன்னா இது இது வந்து நம்ம தொடச்சிக்கிட்டே இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி படிஞ்சிரும் நம்ம தொடச்சிட்டோன்னா நல்லா பழிச்சிட்டு இருக்கும் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் நான் அதனால் தண்ணி போட்டு அடிக்கடி துடைக்கிறதில்ல ரொம்ப வராத அழுக்க மாட்டேங்க தண்ணி போட்டு துடைப்பேன் இல்லைனா நார்மலாகவே துணியை வச்சு தொடச்சி நான் க்ளீன் பண்ணிடுவேன் இப்போ கவுண்டர்டாப் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டேன் இது வந்து நான் அந்த லாஸ்ட்டில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் அதாவது எல்லாமே வச்சுருந்தேனே இதில் தான் வச்சுருந்தேன் அதை வந்து இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜாறு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தண்ணி குடிக்கிற ஜக்கு இந்த பக்கம் என்னென்னலாம் வைப்போமோ அதை வந்து தரையில் வைக்காமல் நான் மேலே வச்சிட்டேன் ஏன்னா உப்பு பூத்த மாதிரி ஆகிடுது தண்ணி பட்டு பட்டு அந்த இடம் படாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த பிளாஸ்டிக்கை வச்சு பேப்பர் போட்டு நான் அதை பண்ணிட்டேன் ஏன்னா அப்போ தான் வந்து அந்த இடமும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த இடம்லாம் வந்து கவுண்டுட்டு அப்போ நல்லாயிருக்கும் பளிச்சு அந்த ஓரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாகி உப்பு பூத்துடுச்சு அது இப்போ ஓரளவுக்கு நார்மலாகிடுச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா சால்ட் உப்பு இதுல கடலெண்ணெய் நல்லெண்ணெய் அப்புறம் இது வந்து ஒரு டக்குன்னு எதுனா நசுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு கல் மாதிரி வச்சிருப்போம் பக்கத்தில் இது தீப்பெட்டி ஒன்று எப்பவுமே இருக்கும் காஃபி தூள் அப்புறம் பெருங்காயம் கடுகு ஒரு ஆளாக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி கலர் டப்பா சக்கரை டப்பா இதில் ஃபுல்லாக வெயிட் அதாவது குக்கர் வெயிட் எல்லாமே இந்த செகண்ட் ரெண்டாவது ரோவில் வச்சுட்டேன் தேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாடி எல்லாமே வச்சிட்டேன் கல் உப்பு சால்ட் உப்பு இன்னொன்றில் பார்த்தீங்கன்னா இந்து உப்பு அப்புறம் புளி காஞ்ச மிளகா அதெல்லாம் வந்து அந்த சைடு இருக்கும் இந்த இடத்துல வந்து நான் இந்த ஸ்பேஸ் எதுக்காக வச்சிருக்கேன்னா இந்த இடத்துல என்ன வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க அஞ்சர் பெட்டி அதாவது அதுதான் சொன்னன்னு உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது எல்லாமே இதிலேயே வந்துருச்சு பக்கத்துலேயே இருக்குது டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து போட்டுருக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருந்தது தாளிக்கிறதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பெல்லைக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ட்ரெண்ட்ஸ் டாடா இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் டாடா பாய் ஃப்ரெண்ட்ஸ்